குறைஞ்ச பட்ஜெட்டில் ஊட்டிக்கு போகணுமா? எல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசணுன்னு ஃபோன் எடுத்தீங்கன்னு வைங்க. இன்னைக்கு சிலு சிலுன்னு ஒரு இடத்துக்கு தான் உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மாஞ்சோலை அப்படிங்கிற இடம்தான் அது. எப்படி போகணும், எங்கே பர்மிஷன் வாங்கணும், மலைகளில் நம்ம செய்யக்கூடாதது என்னென்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். மாஞ்சோலை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுற ஒரு இடம். இது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுக்கால் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே சுமார் 3500 ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை காஃபி தோட்டங்கள் இருக்குது. இதை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ஓன் பண்ணுறாங்க. ஆயிரத்தி 1863 ஆண்டு வேலஸ் பிரதர்ஸால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிபிடிசி. இந்த கம்பெனி இந்தியாவோட மிக பழமையான கம்பெனியில் ஒன்று. சரி, இங்கே வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை வாகனங்கள் தான் போகணும்னு ரூல்ஸ் இருக்கு. நம்ம போகணும்னா 2 டேஸ்க்கு முன்னாடியே பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கணும். பஸ்ல போனீங்கன்னா பர்டிகுலர் இடத்தோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிரைவேட் வெஹிக்கிள் வச்சு தான் வியூ பாயிண்ட் வரைக்கும் உங்களால் போக முடியும். பைக் அலோட் கிடையாது. காருக்கு 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக ஒரு நபருக்கு 40 ரூபாய் வரைக்கும் என்ட்ரி ஃபீஸ் உண்டு. பிளாஸ்டிக்ஸ் ஆல்கஹால் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. திருநெல்வேலியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு அடுத்து கொஞ்சம் காட்டுப்பகுதி வரும். அதை தாண்டி போனீங்கன்னா டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும். அந்த அழகை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு மினி கோல்ஃப் கிரவுண்ட் வரும். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேற எந்த ஒரு நினைப்புமே நமக்கு வராது. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் மரங்களையும் பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். சாப்பாடு வேணும்னா முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சிருக்கணும், அப்பதான் ரெடி பண்ணி வைப்பாங்க. டீ எஸ்டேட்ஸை பார்த்துட்டே போனீங்கன்னா கடைசியாக வியூ பாயிண்ட் வரும். அங்கே இருந்து மொத்த திருநெல்வேலியையுமே நம்ம பார்க்கலாம். அவ்வளோ அழகு. இங்கே நைட் ஸ்டே கூட அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். அதுக்கு 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணலனா ஈவினிங் 5 to 6 கீழே இறங்கிடணும், இல்லைனா அதுக்கும் ஃபைன் உண்டு. எல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் யார்கிட்டயாச்சும் பேசணுன்னு ஃபோன் எடுத்தீங்கன்னு வைங்க, சிக்னல் கிடைக்காது. அங்கே பிஎஸ்என்எல் சிம்க்கு மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். அதுவும் குறிப்பிட்ட இடத்துல தான் கிடைக்கும். இங்கே சீசன் டைம் நவம்பர் to மார்ச். நார்மல் லைஃப்ல இருந்து தப்பிச்சு ஒரு தனி உலகத்துக்கு வந்த ஃபீல் எனக்கு இருந்தது. நீங்களும் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.